பாட்டாளி வர்க்கம் எந்த ஆயத்தை எடுக்க வேண்டும் என்று முதலாளித்துவம் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு பழைய செய்தி நம்மகிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆயுதத்தை யார் தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது நமக்கு தெரியும். இப்ப நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எடுக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் வேறொரு வடிவத்தை தந்து நம்மை திசை மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்றோம், நீட்டுக்கு போராடல அல்லது விவசாயத்துக்கு போராடல, இடஒதுக்கீட்டுக்கு போராடல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த நேரம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் மாற்றி 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 நம்மை வேறு திசை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது திட்டமிடப்படுகிறது. கல்யாண் ஒரு செய்தியை வெட்டி ஒட்டி வெளியே விடுறாங்கன்னா அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்குங்கிறது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கு தெரியும். இத்தனை நாட்கள் அது ஓடும், இப்படி திசை வெளிப்படுத்தும், மக்கள் இப்படி மெய்மறந்து அதில் உள்ளே குவிவார்கள், காவல்துறை என்ன செய்யும், நிர்வாகத்துறை என்ன செய்யும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆக நம்முடைய ஆயுதத்தை, நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை தீர்மானிக்க வேண்டியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? எனவே இது போன்ற விஷயங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் கை கொள்ளக்கூடிய ஆயுதத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். திசை மாற்றுகிறான், கவனத்தை சிதைக்கிறான், பல்வேறு வகை உணர்ச்சி தூண்டல்களை ஏற்படுத்துகிறான். போனவா ஆண்டு அடிபட்ட அந்த ஸ்ரீதருங்கிறவன் இன்னைக்கு வந்திருக்கு பாத்துக்கிறான். நீங்க நம்ம மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி பிரபுன்னு ஒரு பையன் போய் வீட்டில் போய் அடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சு மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓராண்டு கழிச்சு மறுபடியும் அவன் திருமாவளவன் பேசுறான். அப்ப அவனுக்கு சொரணையே வராது. இல்ல, இந்த சொரணையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய திசை வழி மாறி இருக்க வேண்டும். எனவே இந்த ஆயுதம் எடுப்பது, அந்த தீர்மானிப்பது என்பதெல்லாம் நம்மை திசை திருப்புகிற வேலைகளிலே நாம் குவிந்து விடக் கூடாது என்பதையும் எச்சரிக்கையோடு பதிவு செய்ய தேவை இருக்கிறது. மனுவை பற்றி நம்ம நிறைய பேசுறோம். இது மனு ஆளுதான் ஆளலையாங்கிறதான் கேட்கிறான், அது இல்லை. ஆனா நிறைய அது நடைமுறையில் அப்படியே இருக்கு. சோவனுடைய ஒரு செய்தி இப்ப போட்டாங்க, மனுதர்மம்னா என்ன? சனாதனம் தான் அப்படின்னு சொல்றான். மனுதர்மம்னா என்ன? சனாதனம் தான். ரெண்டு மூணு ஆண்டுகள் முன்னாடி பேசினது. அப்ப நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சொல்லாடல் என்பது அவர்களை எச்சரிக்கைப்படுத்துகிறது, அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. எனவே அதை மிக கவனமாகவும் நான் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாரும் பேசுறோம், எல்லா எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், படைப்பாளர்கள், சாதாரண கிராமங்களில் விடுதலை சிறுத்தையினுடைய இந்த துண்டறிக்கை பிரச்சாரம் என்பது சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழையிலேயே பாட்டாளி வர்க்கத்தை கூட இன்னைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பணி. ஆனால் அந்த வேலையோடு நாம் முடித்துக் கொள்ள முடியுமா? நாளைக்கு இன்னொரு டைவர்ட் ஆகும்போது வேற ஒன்று யாராவது சொல்லுவான், யாராவது சொல்லி ஒரு யாத்திரையோ அல்லது வேறு ஏதோ வகையோ கலாச்சார நிகழ்வுகளை தொடங்குவான். ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஆனால் நம்மை திசை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்துவிடக் கூடாது. நம்முடைய திசையை நாம் தீர்மானிக்க வேண்டும், நம்முடைய பொருளை நாம் தீர்மானிக்க வேண்டும், நம்முடைய போராட்ட வடிவத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த வகையில் மனுவனுடைய அந்த வருகையோடு, மனுவனுடைய இருப்போடு இன்றைக்கு நாம் களமாடி இருக்கக்கூடிய இந்த வேலை, அறிஞர் பெருமக்கள், அரசியல்வாதிகள், சமூகவியலாளர்கள், சிந்தனையாளர்கள் இது குறித்தும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு வார காலமா நம்ம வந்து நீட்டை பத்தி பேசல, இடஒதுக்கீட்டை பத்தி பேசல, ஓபிசி என்னன்னு கத்துக் கொடுக்க முடியல, ஓபிசிக்கே ஓபிசி என்னன்னு தெரியல. இல்ல, அந்த அளவிற்கு நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விஷயத்தை திணித்து அவர்கள் சின்ன பிள்ளை விளையாட்டு போல விளையாடி கொண்டு நாட்டை கபலீகரமாக துடிக்கிறார்கள். எனவே அதை எச்சரிக்கை உணர்வோடு கருத்தாளர்கள் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது, அரசியல்வாதிகள் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த திசைவெளியும் சேர்த்து மானுடத்துக்கு எதிரானது, மானுடத்துக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் எதிரான அந்த கோட்பாடு. எனவே அது குறித்து நாம் விரிவாக இங்கே அறிஞர் பெருமக்கள் இங்கே உரையாட இருக்கிறார்கள். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.